ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ ஆதித்ய சோமேஷ மங்களாய சுபதேச குரு சுக்கிரசி சனிப்பெற்ற ராகவே கேத்துவே நமோ நமக. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவ ஜோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டர் அவர்களின் உங்கள் அன்பான வாழ்த்துக்களுடன் அருமையான ஒரு பதிவு, நல்ல பதிவு, எல்லாமே நல்ல பதிவு தான். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. ஆகவே உங்கள் நல்லாதரவுடன், அதாவது வந்து இது வந்து பொது, தனது வாழ்க்கையும் வசதியும் சம்பத்தும் உயர வேண்டுமென்று விரும்புகிறவர்கள் உத்தமர்களையும் ஜோதிடர்களையும் ஆலோசிக்க வேண்டும். அதர்மம் செய்வர்களிடம் ஆலோசனை கேட்கவே கூடாது. அதாவது இதுக்கு வந்து விளக்குன்னா நிறைய விளக்கணும். அதே மாதிரி வந்து அதிகமாக அடுத்தவங்களை வந்து புண் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அப்போ ஜோதிடத்தை தான் நாங்கள் வந்து இதாக சொல்கிறோம்னு நினைக்கல. இதாவது வந்து இது வந்து தர்மசாஸ்திரத்தில் இருக்குது. அலங்கார சொற்களும் அடுக்கு சொற்களும் பேசுவதற்கு கேட்பதற்கு இனிமை தரும். ஆனால் இச்சொற்களால் நல்ல விஷயங்களை பேச வேண்டுமே தவிர பிறர் மனம் புண்படும்படி சொற்களை உபயோகித்து பேசக்கூடாது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே முடிஞ்சால் தங்கம், கண்ணாடி, சுமங்கலி, அவங்க எங்கேயாச்சும் ஊருக்கு போயிட்டால் கூட அந்த ஃபோட்டோவில் முடிச்சுக்கலாம். கன்னி, அதாவது வந்து ஒரு பெண் குழந்தைன்னு வச்சுக்கலாம். பெண் குழந்தைன்னா ஒரு வயசு. அதே மாதிரி வந்து மஞ்சள், நவரத்தனம் இருந்தால் நவரத்தனம் வச்சுக்கலாம், பழம் இருந்தால் பழம் வச்சுக்கலாம், பசு இருந்தால் பசு வச்சுக்கலாம், பசு இல்லை என்றால் பசுமாட்டினுடைய படத்தை வைத்து கொள்ளலாம். உள்ளங்கையை பார்க்கணும். தெய்வ பிம்பம், அதாவது வந்து தெய்வத்தினுடைய படம், நம் படம் வச்சாவே போதும். இவைகளை பார்த்தால் இறைவில் செய்த பாவம் செய்யாமல் இருக்கவும் மனம் செயல்படும். அடுத்தபடியாக இப்பொழுது ஜோதிடத்துக்கு வருவோம். அறியோம் நன்றாக குருவாழ்க குருவே துணை. ஆண் குழந்தை கிடைக்கும் காலம், லக்னம், குரு பகவான் இவற்றின் பாகையை கூட்டி சந்திர பகவான் பிறந்த காலத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை கழித்து வரும் பாகையில் அல்லது அதற்கு 60 டிகிரி, அதற்கடுத்து அப்படி 120 டிகிரியில் குரு பகவான் சூரிய பகவான் வரும் காலம் ஆண் குழந்தை கிடைக்கும். இப்பொழுது குழந்தையை பற்றி கேட்க வருகின்றார் என்றால் இந்த கணிதத்தை போட்டு சொல்லலாம். அதாவது மனசை போட்டு அலட்டிக்கணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது, 100% ஓகே. அந்த மாதிரி பெண் குழந்தை கிடைக்கும் காலம், லக்னம், சுக்கிர பகவான் இவர்கள் பாகையை கூட்டி, லக்னம் அப்படின்னா லக்னத்தில் எத்தனை டிகிரி இருக்குது அப்படிங்கிறதான். சுக்கிர பகவான் பாகையும் கூட்டி வரும் பாகையில் சந்திரனுடைய பாகையை கழித்து வரும் பாகையில் அதற்கு 60 டிகிரி, 120 டிகிரி குரு பகவான் சுக்கிர பகவான் வரும் காலம் பெண் குழந்தை பிறக்கும். அதாவது வந்து இது ஆண் பெண் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது, வசதியாக இருக்குது. இது வந்து எங்கள் குரு சொல்லி கொடுத்தது தான். சரி, பூர்வீகத்து சம்மந்தப்பட்ட கேள்விக்கு வர்றாங்க. வந்தோடனே ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தி, கோச்சாரம் எல்லாம் பார்க்குறோம். சரி, இதையும் ஒரு கணக்கு போட்டுருவோமே. போட்டால்தான் நாம் வந்து தெய்வஜன் ஜோதிடர் என்று பெயர் வாங்க முடியும். லக்னம், லக்னத்தினுடைய பாகை, பிறந்த லக்னத்தினுடைய பாகை, சந்திர பகவானுடைய பாகை கூட்டி வரும் பாகையில், சனி பகவான் ஜனனகால சனி பகவான் பாகையை கழித்து வரும் பாகையில் அல்லது அதற்கு 60 பாகை, 120 பாகையில் கோச்சார செவ்வாய் பகவான் குரு பகவான் புது பகவான் சுக்கர பகவான் வரும் காலம் பூர்வீக சொத்து கட்டாயமாக கிடைக்கும்னு சொல்லலாம். இப்போ பூர்வீக சொத்து பிரச்சனை நிறையா இருந்தது அப்படின்னு இந்த கணக்கு போட்டோம்னா அதை சொல்லலாம். இதில் வரல அப்படின்னா கொஞ்சம் லேட்டாகும்னு சொல்லிடலாம், அதுக்காக வராதுன்னு நாம் சொல்ல முடியாது.
தள்ளி கொடுத்து போனால் கிடைக்கும், இல்லை எனக்கு அந்த பங்கு தான் வேணும் இந்த பங்கு தான் வேணும் அப்படின்னு சொன்னால் அப்புறம் எப்படி கிடைக்கும்? அதே மாதிரி வந்து உயர்கல்வி அல்லது தொழில்முறை கல்வி, லக்னத்தின் ஒன்பதாம் பாவத்தின் பாகை, அது வந்து எந்த கணிதம் என்னன்னு போட்டுக்கலாம், கிருஷ்ணமூர்த்தி பத்திரத்துலேயும் போட்டுக்கலாம், ரெண்டு சாதாரண அஸ்ட்ராலஜி டைப்லேயும் போட்டுக்கலாம், அதில் பாவம்ங்கிறது கண்டிப்பாக வந்தே தீரும். அதே அயனாம்சம் வந்து 60 அயனாம்சம் இருக்குது, கேபிஎஸ் அயனாம்சம் இருக்குது, லகரி இருக்குது, இன்னும் எதை பிவி ராமன் அவர் அயனாம்சம் இருக்குது, அப்புறம் நிறைய அயனாம்சம், 60 அயனாம்சம் இருக்குது, எதை வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து லக்னத்தினுடைய பாகை, ஒன்பதாம் பாவத்தினுடைய பாகை கூட்டி புத பகவானுடைய பாகையை கழித்து வரும் பாகையில், அல்லது அதற்கு 60 டிகிரி அல்லது 120 டிகிரி பாகையில் புத பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் வரும் காலம் உயர்கல்வியில் தேர்ச்சி பெறலாம். இது வந்து படிப்புக்கு. சரி, அடுத்தபடி மிக இம்பார்ட்டண்ட் திருமணம். திருமணத்துக்கு வந்து ஒருத்தர் ஜோசியம் பார்க்குறாங்க, இந்த கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது சொல்கிறதுக்கு. லக்னம் பாகை, ஏழாம் பாவத்தினுடைய பாகை, இந்த ரெண்டு பாகையும் கூட்டி சுக்கரனுடைய பாகை கழித்து வரும் பாகையில் அதுக்கு 60 டிகிரி அல்லது 120 டிகிரியில் குரு பகவான், சுக்கர பகவான், சூரியன் வரும் காலம் திருமணம் கட்டாயமாக நடைபெறும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, சூப்பர் பாயிண்ட்டு தான். உபயோகப்படுத்தணும் ஜோதிடத்தை வந்து, நாம் வந்து இல்லை அப்படியே சும்மா லைட்டாக சொல்லிட்டு போகிறது, இதெல்லாம் கணக்கு போட்டு சொல்லணும். நான் தான் பெரியாள்னு சொல்ல, நம்ம விட பெரியாள் நிறையா இருக்காங்க. கடல் கடந்து செல்லும் பயணம், சரி வெளிநாடு போகிறது, அதாவது கடல் கடந்து செல்லும் பயணத்துக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும். லக்ன பாகை, ஒன்பதாம் பாவத்தின் பாகை, இவைகளின் பாகையை கூட்டி அதிலிருந்து யுரேனஸ் வேணும். யுரேனஸ் இல்லைன்னா படை பஞ்சாங்கம் இருந்து எடுத்திங்கன்னா பிடிச்சிக்கலாம், இல்லைன்னா எபிமெரிஸ் இருந்தால் பிடிச்சிக்கலாம். யுரேனஸ் பாகையை கழித்து வரணும், அது பிறந்த ஜாதகத்தில் அல்லது அதற்கு 60-120 பாகையில் குரு பகவான், யுரேனஸ் ஒன்பதாம் அதிபதி, புத பகவான், ராகு பகவான் வரும் காலம் அயல்நாடு சென்று வரலாம். சரி, வேலை கிடைக்கலன்னு வந்து ஜாதகம் பார்க்குறாங்க, எடுத்த உடனே நாம் வந்து எத்தனையோ கணக்கு போடணும், அஷ்டவர்க்கத்தை போடணும், அதே பண்ணணும், இதே பண்ணணும், இந்த மாதிரி, அதாவது அதுவும் பார்க்க வேண்டியதுதான். அதுவும் வந்து இப்போ இருக்கிற இந்த யுகத்தில் வந்து தாராளமாக பார்க்கலாம், பார்க்க முடியாதுன்னு கிடையாது. இதை விட கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு அமைப்பான ஒரு அமைப்பு, லக்னத்தினுடைய பாகை, சந்திரனுடைய பாகை, ரெண்டின் பாகையை கூட்டி அதில் சனி ஜனனகால சனி பகவானுடைய பாகையை கழித்து வரும் பாகையில் அல்லது அதற்கு 60-120 டிகிரி பாகையில் கோசார சனி பகவான், குரு பகவான், புத பகவான், சுக்கிரன் வந்தால் நல்ல வேலை அக்காலம் அமையும். மேலும் லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதிகள் இப்பாகையில் இருந்தாலும் நல்ல வேலை அமையும். வேலை பற்றி கேட்கும்போது நம்ம இந்த கணக்கு போட்டு சொல்லலாம், நல்லா உபயோகப்படுகிறது. எதிர்பாராத நிலையில் லோகம், அட்டேங்கப்பா திடீரெஷ்டம் அவருக்கு அடிச்சிருச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதுக்கு, லக்னத்தினுடைய பாகை, அஞ்சாம் பாவத்தினுடைய பாகை, இது கேபியில் போட்டிருந்தாலும் சரி, நம்ம வந்து சாதாரண இதில் போட்டிருந்தாலும் சரி, அஞ்சாம் பாவம் இவற்றின் பாகையை கூட்டி அதில் இருந்து குரு பகவானுடைய பாகையை கழித்து வரும் பாகையில் அதற்கு 60 டிகிரி அல்லது 120 டிகிரி இல் வரும் பொழுது அஞ்சாம் அதிபதி சுக்கிரன், யுரேனஸு, ராகு பகவான் வரும் காலம் எதிர்பாராத நிலையில் யோகம் பெரும் காலமாகும். இது வந்து அதாவது அவங்க ஜாதகம் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பிலே நான் வந்து ஜாதகத்தை கணிச்சுட்டு இதையும் கணிச்சு பார்த்து சொன்னோம்னா உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதாவது இந்த யோகம் இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி வந்து பார்ப்பாங்க, இல்லாதவங்களுக்கு கிடைக்கும்னு உறுதியாக சொல்ல முடியாது. சரி, வெற்றி பெறணும், அவங்க கேள்வி கேட்கும்போது இந்த கணக்குகளையெல்லாம் போடலாம், இல்லைனா வந்து நார்மலாக சொல்கிறத நம்ம சொல்லிக்கலாம். லக்ன பாகை, குருவின் பாகை கூட்டி அதில் அதாவது வந்து பார்ச்சுனா வந்து கழிக்கணும், இது கேபி வேணும் இதுக்கு, இதுலேயும் போடலாம், போட முடியாதனால சொல்லக்கூடாது. அதற்கு 60-120 பாகையில் குரு பகவான், சுக்கிர பகவான், புத பகவான் வரும் காலம் எதிலும் வெற்றி பெறலாம், எண்ணங்கள் நிறைவேறும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி இது ஒரு நல்ல ஒரு சூப்பர் பாயிண்ட்டு. சரி, தொழில் எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க, அவங்க ஜாதகத்தில் நல்லா இருக்குதோ
மோசமாக இருக்கிறதுனால சொல்ல முடியாது. எல்லா கிரகங்களுமே கெடுத்துப்படும் சொல்ல முடியாது. நாள் என்ன செய்யும், வினைதான் என்ன செய்யும், நாடி வந்த கோலம் என்ன செய்யும், குடும்போற்று என்ன செய்யும், குமரேசரு தாளும் சதங்கையும் தண்டையும் தனக்கு வந்து தோன்றுனே எத்தனையோ நடந்திருக்கு. லக்னம் பாகை புதனின் பாகை கூட்டி அதிலிருந்து சூரியன் பாகையை கழித்து வரும் பாகையில் அல்லது அதற்கு 60°120 பாகையில் குரு பகவான் புத பகவான் 10 அதிபதி வருங்காலம் தொழில் ஆரம்பிக்கலாம். இது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த பாயிண்ட். அப்புறம் இது முக்கியமான இம்பார்ட்டன்ட், இது இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. நாம் அடுத்தவர்கள் கேவலம் பற்றி பேசுறதுக்கு இல்லை. காதல் எப்போ வெற்றி பெறும்? நான் காதல் பண்ணியிருக்கிற வெற்றி பெறுமா பெறாதா? கண்ணை மூடி அடிக்கூடாது, கணக்கு போட்டு கரெக்டாக அடிச்சிடணும். எத்தனையோ பாட்டு இருக்கிறது, எத்தனையோ செய்யல் இருக்கிறது. ஜோதிடம் என்ன சாதாரண விஷயமா? லக்னத்தினுடைய பாகையும் சுக்கர பகவானுடைய பாகையும் கூட்டி அதிலிருந்து சூரியன் பாகையை கழித்து வரும் பாகையில் அதற்கு 60° அல்லது 120°ல சுக்கர பகவான் குரு பகவான் 5 இடத்ததிபதி 7 இடத்ததிபதி வரும் காலம் காதல் வசப்படும் நிலையை தரும். 11 அதிபதி இவ்வித பாகையில் வரும் காலம் அதில் வெற்றி பெறலாம். காதல் வெற்றி பெறக்கு அருமையான பாயிண்ட் இது சொல்லலாம். நம்மளுக்கு என்ன ஜோதிடம் படிச்சுட்டா ஏன் அதெல்லாம் சொல்லாமல் இருக்கணும்? அதாவது பொய் சொன்னால் தானே பயக்கணும். முன்னோர்கள் அனைத்தையும் கண்டுபிடித்து கொண்டு நமக்கு வந்து ஒரு லட்டு கொடுத்துட்டு போன மாதிரி போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள். விவாகரத்து ஏற்படும் காலம், அதாவது வந்து லக்னத்தினுடைய பாகை சுக்கர பகவானுடைய பாகை கூட்டி அதில் வந்து 7 பாகையை பாவத்தினுடைய பாகையை கழித்து வரும் பாகையில் அதற்கு 90 மூன்று ராசி 180 பாகையில் சனி பகவான், செவ்வாய் பகவான், ராகு பகவான், நெப்டியூன், புளூட்டோ வரும் காலம் விவாகரத்து ஏற்படும். இது விவாகரத்தை பற்றி கேட்டாங்கன்னா நம்ம கணக்கோடு சொல்லலாம், தவறு கிடையாது. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சரி, நம்ம தொழிலுக்கே வருவோம். ஜோதிடர் ஆக முடியுமா? பாட்டில் எத்தனையோ இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இது ஒரு அமைப்பு தான். ஜோதிடருக்கான வாய்ப்பா? ஜோதிடம் பார்க்க முடியுமா? லக்னத்தில் வந்து எத்தனை பாகை விழுந்திருக்கோ அந்த பாகையையும் புதன் பாகையையும் கூட்டி வரும் பாகையிலிருந்து யுரேனஸ் பாகையை கழித்து பார்க்கணும். அந்த கழித்து வர்ற ராசியில் புத பகவான் குரு பகவான் யுரேனஸ் சுக்கிரன் இருந்தாலும் பார்த்தாலும் அல்லது வந்து அதற்கு 60°120°ல் இருந்தாலும் சிறந்த ஜோதிடராகலாம். இந்த விதி பிறந்த ஜாதகருக்கு பொருந்துவதாகவும். ஆகவே நீங்கள் அனைவரும் நன்றாக வளமோடு வாழ எங்களது ஜோதிடத்துக்கு முக்கியத்துவம் தருகின்ற அன்பர்கள் நண்பர்கள் மற்றும் அனைவருக்கும் நமது உலகம் நன்றாக முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மேலும் மேலும் பதிவுகள் உங்கள் நல்லாசீர்வாதம் தொடரும். நன்றி, வணக்கம்.